எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் இன்றைக்கி அகஸ்தியாகுடியில் பார்க்க போகிறது ஒரு அடைதோசை தாங்க. இது வந்து நான் எப்படி செய்வேனோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நார்மலாக எல்லோரும் ஒரு ரெண்டு மூணு பருப்பு சேர்த்துவாங்க, ஆனால் நான் இன்றைக்கி இதெல்லாம் சேர்த்து தான் செய்ய போகிறேன். இது இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளர் சைஸில் தான் ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். பாசி பருப்பு அரை டம்ளர், துவரம் பருப்பு அரை டம்ளர், கடலப்பருப்பு அரை டம்ளர், உளுந்து கால் டம்ளர், பாசி பயிறு கால் டம்ளர், கருப்பு சுண்டல் அரை டம்ளர். நீங்கள் வெள்ளை சுண்டல் இருந்தால் அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன். ஜீரகம் ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன், வெந்தயம் ஒரு ஸ்பூன். பட்டை வந்து சின்ன சைஸ் பட்டை ஒரு ரெண்டு மூணு பட்டை எடுத்திருக்கேன். ரெண்டு கிராம்பு, ரெண்டு வரமிளகா, ஒரு தக்காளி. இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு கழுவி ஊற வச்சிடலாம். இது ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊறுனா போதுங்க. இப்போ இது நல்லா ஊறி வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம சேர்த்துன பருப்பு ஐட்டம் தான் சேர்த்துணுங்கிறது இல்லைங்க. வீட்டில் இன்னும் வேறு ஏதாவது பருப்பு வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். எல்லாம் இந்த அளவு தான் போடணும் அப்படிங்கிற அளவுலாம் இல்லைங்க. எல்லாத்துலேயும் நம்ம போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ இது உப்பு சேர்த்தி நல்லா அரைச்சாச்சுங்க. அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்ந்து நல்லா கலந்து வச்சிடலாம். இது ஆட்டுடனே சுட்டாலும் நல்லாயிருக்கும். இன்னும் ரெண்டு மணி நேரம் வச்சுருந்து செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எடுத்து வச்சிருந்த தக்காளியை கட் பண்ணி அரைக்கும் போது ஒன்றா போட்டு அரைச்சாச்சுங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். இன்றைக்கி இந்த மாவு ரெண்டு விதமாக தோசை ஊற்ற போகிறேங்க. ஒன்று வெறும் மாவை அப்படியே தோசை ஊற்ற போகிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேரட்டு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாலாம் எதுவும் தேவையில்லைங்க. நம்ம அதுலேயே மிளகா போட்டிருக்கோம். இதோட கொஞ்சம் உப்பு மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு கலந்து தோசை ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த அன்னைக்கு தேவையான சத்து எல்லாமே குழந்தைங்களுக்கு கிடச்சிருங்க. இது வந்து ஒரு தோசை சாப்பிட்டா கூட போதுங்க, குழந்தைங்களுக்கு வயிறு ஃபுல்லாயிரும். இப்போ வெறுமாவில் நான் தோசை ஊற்றுறேன். இந்த தோசை ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா வீடே ரொம்ப மனமாக இருக்குங்க. டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த அடை தோசைக்கு தேங்காய் சட்னி, தக்காளி கடைஞ்சி வச்சா எல்லாமே இந்த ரெண்டு காம்பினேஷனுமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இதுக்கு தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நாம் இதை வந்து சிம்மில் வச்சு தாங்க வேக வைக்கணும். வேகமாக வச்சோம்னா தோசை வேகாது, தீஞ்சு போயிடும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது வெந்ததும் நம்ம கேரட்டு வெங்காயம் கலந்து வச்ச மாவில் ஒரு தோசை ஊற்றிடலாம். இது நம்ம கொஞ்சம் பொறுமையாக தாங்க செஞ்சாகணும். நீங்கள் இந்த தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக தான் ஊற்றணும், இல்லைனா தோசை வர வரன்னு போயிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இதையும் திருப்பி போட்டுடலாம். இன்றைக்கி இதுக்கு சைடிஷாக நான் தேங்காய் சட்னி தாங்க வச்சுருக்கேன். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம அகஸ்தியாகுடியில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.